மடோன் அஸ்வினி இயக்கத்தில் சிவகார்த்திகன் முதல் முறையாக நடித்த கடந்த வாரம் வெளிவந்த திரைப்படம் தான் மாவீரன் இப்படத்தில் சிவகார்த்திகனோடு இணைந்து அதிதி சங்கர் மிஷ்கின் சரிதா உள்ளிட்ட பல பட்டாலுமே வந்து இதில் நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி வந்து தனது குரல் மூலிமாவும் இதில் நடித்திருந்தார் பெரிதும் எதிர்பார்ப்புக்கிடையே வெளிவந்த இந்த மாவீரன் திரைப்படம் வந்து வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவுமே வந்து பட்டையை களைப்பிட்டு வருவது தற்போது இப்படம் வந்து தமிழகத்தில் ரூபாய் இருபத்தி ஏழு கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க மேலும் உலகளவில் ரூபாய் நாற்பத்தேழு கோடிக்கும் மேலே வசூல் செய்து சாதனை படைத்திருக்கணும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இனி வரும் நாட்களில் வந்து கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸை மாபெரும் வசூல் சாதனை படைக்கணும் எதிர்பார்க்கப்படுகிறது முதல் நாளில் இந்த திரைப்படம் வந்து ஏழு புள்ளி அறுபத்தோரு கோடியை வசூலித்திருக்கு அதனைத் தொடர்ந்து பாசிட்டிவ் விமர்சனங்கள் முதல் நாளே இந்த படத்துக்கு கிடைத்தனால ரெண்டாவது நாளில் வந்து சுமார் ஒன்பது புள்ளி முப்பத்தி நாலு கோடியை வந்து வசூல் செஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து எல்லா தேட்டர்களையுமே வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சியாக வந்து நிரம்பியிருக்கு அதுவுமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து கூட்டம் கூட்டமாக வந்து இந்த படத்தை பார்த்துட்டும் சென்றிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா மூணாவது நாள் அன்றைக்கி வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரே நாளில் பத்து புள்ளி ஏழு கோடின்னு வசூல் செஞ்சுருக்கு இந்த மாவீரன் திரைப்படம் இந்த வாரத்திலே வந்து இந்த படம் வந்து ஐம்பது கோடி வசூலை எட்டும்னு எதிர்பார்க்கப்படுகிறது விரைவில் வந்து சிவகார்த்திகனுடைய மாவேரன் திரைப்படம் வந்து நூறு கோடி வசூல் லிஸ்ட்டில் வந்து இணைய அதிக வாய்ப்பு இருப்பதாக கோழிவுட் வட்டாரத்தில் கூறப்படுகிறது சிவகார்த்திக் நடிப்பில் இயக்குனர் நெல்சன் இயக்கிய டாக்டர் திரைப்படம் வந்து வெறும் நாற்பது கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டு நூறு கோடி வசூலை எட்டியது அதே போலதான் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் சிவகார்த்திகை நடித்த டான் திரைப்படம் வந்து உலக அளவில் வந்து நூற்றி பதிமூணு கோடியை வசூல் செஞ்சுது தற்போது இந்த இரு படங்களுக்கு அடுத்து வந்து மாபெரனும் இணையம்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு சிவகார்த்திகனுக்கு அடுத்ததாக வந்து ஐலாந்து திரைப்படம் வந்து திரைக்கு வர இருக்கு அது மட்டும் இல்லாமல் உலகநாயகன் கமலஹாசன் தயாரிப்பில் தன்னுடைய இருபத்தோராவது படத்தில் நடித்து கொண்டு இருக்கார் என்னதான் அவருக்கு வந்து திரைத்துறையை சார்ந்தவங்க வந்து பிரச்சனை நம்மளை பிரச்சனை கொடுத்துட்டு வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்து இன்னைக்கு சிவகார்த்திகன் தமிழ் சினிமாவில் முன்னணி ஈரோவாக நிலைத்து நிற்கிறார் இவர் வந்து அசைக்க முடியாத ஒரு இடத்துல போய் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நிற்கிறார் பிரின்ஸ் படத்தோடு அவ்வளோதான் இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் காலின்னு நினைச்சவங்கள இன்றைக்கி வாய்ப்புலேந்து பார்க்கும் அளவுக்கு வந்து அந்த உயரத்தில் எட்டி நிற்கிறார் இனி சிவகார்த்திகேயன் வந்து தமிழ் சினிமாவில் விளக்க முடியாத ஒரு முக்கிய ஈரோவாக வந்து திகழ்ந்து இருப்பார் விஜய் அஜித் அது அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்து தானே எப்படி சொன்னாங்களோ அது கேட்டப்பெல்லாம் அந்த சொல்லை வந்து நிரூபித்து காட்டியிருக்காரு சிவகார்த்திகேயன்